ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர் ஹவிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் ஆஷாட நவராத்திரி 9வது நாள் அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகம் தான். ஒவ்வொரு நாளும் 5 வகையான அபிஷேகம் அப்படிங்கிறது அம்பாளுக்கு நான் செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கே அம்பாளுக்கு வழக்கம் போல் அர்ச்சனை ஆராதனையோட அபிஷேகம் வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால எல்லாரும் வீட்லேயே இருப்பாங்க, அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அபிஷேகம் செஞ்சுருந்தேன். ஆனால் சின்ன குழந்தை மட்டும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான், அதனால் அவர் வந்து பார்த்துக்குவார். இருந்தாலும் குழந்தை வந்து அபிஷேகம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இந்த லாஸ்ட்டு 8 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் இருந்ததால் அபிஷேகம் செய்து யாராலையும் பார்க்க முடியல. எனக்கு வந்து ஆசை அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யும்போது குழந்தைங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்றைக்கி வந்து எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு பொறுமையாக வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கும் வழக்கம் போல் முதல்ல மஞ்சள் அபிஷேகம் ஆரம்பித்து பால் தயிர் குங்கும அர்ச்சனை, அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக சந்தன அபிஷேகமும் செஞ்சு வழிபாடும் செஞ்சுருந்தேன். ஒரு வழியாக வராகி அம்மனுடைய இந்த விரத நாட்கள் வந்து நிறைவுக்கு வந்துருச்சு. 9 நாள் மட்டும் வழிபாடு செஞ்சால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கலசம் வந்து இப்போ 9 நாளோட முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இது இல்லை, ஆனால் நிறைவு நாள் அப்படிங்கிறது திங்கட்கிழமை, அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் திங்கட்கிழமை கலசம் எடுக்கிறது தான் வந்து சரியான முறையாக இருக்கும். திங்கட்கிழமை மாலை நேரத்தில் கலசம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து அதுதான் சரியான நேரமாக இருக்குது, காலையிலேருந்து உங்களுக்கு வந்து செய்ய முடியாது அப்படின்னா எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அந்த மாலை 6 மணிக்கு நீங்கள் கலசம் எடுக்கிறதா இருந்தாலும் கூட அந்த நேரத்துலேயும் அம்பாளுக்கு வந்து நிவேதனம் படைச்சி தீப தூப ஆராதனை காட்டி அதுக்கப்புறம் வந்து கலசம் எடுக்கலாம். அந்த கலசம் எடுக்கும்போது அம்பாளுடைய திருநாமத்தை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். அம்பாளுடைய திருநாமத்தை சொல்லிட்டே நம்ம வந்து அந்த கலசம் எடுத்து, அந்த கலசத்துக்கு மேலே பூ வச்சுருப்போம் இல்லையா, அதை முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அதையும் எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் அந்த கலச நீர் இருக்கு இல்லையா, அந்த கலச நீரை அந்த மாவிலைகள், அந்த கலசத்துலேயே நம்ம வந்து மாவிலைகள் வந்து 5 எண்ணிக்கையில் வச்சுருப்போம். அந்த மாவிலைகள் வச்சு வீடு முழுக்க தெளிக்கலாம். வீட்டில் இருக்கிற நபர்கள் மேலேயும் தெளிச்சிக்கிட்டு மீதம் இருக்கிற தண்ணியை கால்படாத இடத்துல, கிணறு ஆறு இந்த மாதிரி இடத்துலையும் கொட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பூச்செடிக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் அதில் போட்டிருக்கிற காயின், அந்த கோல்ட் காயின் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையுமே வந்து உங்கள் சேவிங்ஸ் பாக்ஸில் வந்து நம்ம சேர்த்துடலாம், பர்ஸில் வந்து வச்சுக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடங்களில் வந்து வச்சுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த 9 நாட்களும் ஆஷாட நவராத்திரி காலகட்டங்களில் நாம் எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் வராகி அம்மனை வழிபாடு செஞ்சதுக்காகவே நாம் முதல்ல அந்த அம்பாளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பூஜையை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது நம்மளை கண்டிப்பாக தடுக்கும். ஸோ எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நாம் நினைக்கிற எந்த ஒரு பூஜையும் நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு அந்த கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதுக்காக முதல்ல அம்பாளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பூஜையை வந்து நாம் முடிக்கலாம். அதோட உங்களுடைய கோரிக்கைகளும் வந்து அம்பாள் கிட்ட சொல்லி இந்த கோரிக்கைகள் வந்து நிறைவேறணுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அம்பாள் வந்து ரொம்ப சக்தி படைத்தவங்க, கலியுக தெய்வமாக இருக்கிறவங்க. வராகி அம்மன் கிட்ட பொதுவாகவே பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வராகியோட உபவாசவர்கள் யாரை வேணால் நீங்கள் சந்திச்சு கேளுங்க, வராகி அம்மன் கிட்ட நீங்கள் பேசுங்க நேரடியாக. இப்போ ஒரு மனிதர்கிட்ட எப்படி பேசுறீங்களோ அந்த மாதிரி அம்பாள் கிட்ட பேசுங்க, அவ வந்து நிச்சயம் உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லுவாங்க. வராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்க நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் இதுதான். ஏன் அப்படின்னா அவள் பேசும் தெய்வம். அவ வந்து ஒரு விஷயத்த நீங்கள் அவகிட்ட சொல்றீங்க, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு அவகிட்ட முறையிடுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கான ஒரு உதவியோ அல்லது அந்த கஷ்டத்திற்கான தீர்வையோ வந்து அவள் உங்களுக்கு நிச்சயம் விரைவிலேயே கொடுக்கக்கூடியவ. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன்ன்றது இருக்குது, எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கும். அந்த தீர்வு அப்படிங்கிறது யார் மூலமாவது கடவுள் வந்து நிச்சயம் நமக்கு நம்ம கண் எதிரில் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு கண் கூடவே பதில் தரக்கூடியவள் வராகி அம்மன். பொதுவாக இது வரைக்கும் வராகி அம்மனை வழிபாடு செய்யலை, ஆனால் இப்போ வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு தோணுது. முதல் தடவை வராகி அம்மனை பார்த்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணிடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்க்க தான் அவள் உங்கள் கண்ணில் பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா
அம்பாள் வந்துட்டா அப்படின்னாலே, அம்பாள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கா அப்படின்னாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஈரேழு உலகத்திலும் எதிரிகள் தொல்லை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வராகி அம்மன் சக்தி படைத்தவள். நிறைய பதிவில் வந்து சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதாவது மிருக பலமும் தேவ குணமும் கொண்டவள், அவள் சக்திக்கு இணை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வராகியம்மன் வேறு யாருமே கிடையாது, சக்தியுடைய மறு அவதாரம். அவள் வந்து பராசக்தியுடைய மறு அவதாரமாக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவள். அதனால் வராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது நம்பிக்கையோட, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இது வந்து இந்த அம்மன் கிட்ட சொன்னால் முடிஞ்சிருமா அப்படின்ற சந்தேகமே இல்லாமல், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டே இருங்க, அவ்வளோதான். அம்பாள் வந்து கட்டாயம் செவிமடுப்பாள். அப்படி ஒரு சக்தி படைத்தவள் வராகி அம்மன். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியோட 9வது நாள் அம்பாளுக்கு அபிஷேக வழிபாடு முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து போயிருந்தோம். ஒரு 2-3 டேஸாக வந்து நல்ல மழை, பூ வந்து இப்போது நம்ம வீட்டுக்கு வந்து வர்றதில்ல, மார்க்கெட்டுக்கு போயிட்டும் நம்மளால் வாங்கிட்டு வர முடியறதில்ல. மழை இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டக்குன்னு வந்து மார்க்கெட் போயிட்டு இருந்தோம். என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கிட்ட இருந்தது பூ மார்க்கெட் வந்து காட்டுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்குமே என்னால் காட்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பூ மார்க்கெட் போயிட்டு நான் எப்படி பூ வாங்குறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாங்கள் கிளம்பும் போதே மழை தான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே மழையும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஆடி மாதம் வந்து பிறக்க போகுது அப்படிங்கிறதால ஆடி முதல் நாள் அன்னைக்கு எப்பவுமே வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது வழக்கம். கலசம் வச்சு அம்பாளுக்கு அன்னைக்கு வளையல், அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட் பீஸ்லாம் வச்சு படைப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து செய்கிறது வழக்கம். இது பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம், முதல் நாள் அன்னைக்கே செய்யலாம். ஆடி மாதத்தை வரவேற்கும் விதமாகவும் அன்னைக்கே வந்து நம்ம செய்யலாம். குலதெய்வ வழிபாட்டு செய்கிறவங்க ஆடி முதல் நாள் அன்னைக்கே வந்து அம்பாள் வழிபாடு செய்யலாம். அதோட குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்டதெய்வ வழிபாட்டையும் செய்யலாம். ஸோ அதாவது தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வர வழியெலாம் சத்யா வந்து போயிருந்தோம். கொஞ்சம் என்னோடய வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. கொஞ்ச நாளாக வந்து கையில் துவைக்கிறதால ரொம்ப முடியல குழந்தைங்கள வச்சுட்டு. சரி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம், இன்னும் வந்து வாங்கலை. சரி அங்கேருந்து அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க சென்னை சில்க்ஸும் போயாச்சு. குழந்தை வந்து ஸ்கூல் போகிறதால அவனுக்கு டெய்லி ஒரு ட்ரெஸ் வந்து போடணும். இன்னும் வந்து ஸ்கூலில் யூனிஃபார்ம் அரேஞ்ச் பண்ணலை. ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே எனக்கும் ஒரு 2-3 டாப் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த திங்ஸ்லாம் தான் வாங்கிட்டு இருந்தேன், தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் வளையல். இந்த தடவை வளையல் வந்து நான் அந்த பூ வளையல்னு சொல்லுவோம் இல்லையா, முகூர்த்த வளையல்னு சொல்லுவாங்க, அந்த வளையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா ரொம்ப நாளாக நான் பிளைன் வளையல் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு எல்லா வகையான கண்ணாடி வளையல்களும் ரொம்ப பிடிக்கும், புதுசாக எப்போவுமே கை நிறைய போட்டுட்ருப்பேன். ஸோ இந்த தடவை இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதை அம்பாளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கையோடவே குழந்தைது வந்து அரஞ்சான் கயிறு வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு, டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு சின்ன பையனோடது. அதை வந்து மாற்றிட்டு அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வெள்ளியில் வந்து ரிங்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதையுமே வந்து என்னோடய ராசிக்காக ஒரு பச்சைக்கல் வச்சு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.